श्रीमान् वेंकटनाथार्यः अवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदाकृति यस्य वाग्भृतिपर्यन्ता सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेः विष्णोः परां प्रेयसि तद्वक्षस्थलनित्यमातरसिकाम् शान्ति संवर्धिनी पद्मालंकृत पाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रीं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम्। இந்த தினம் கூறத்தாழ்வான் அருள் செய்த ஸ்ரீஸ்தவம், இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கப் போகின்றோம். இதுவரைக்கும் நம்ம அழ்வானுடைய ஸ்ரீசக்தியில வரதராஜ ஸ்தவத்தை சம்பூர்ணமாக அனுபவிக்கிற பாக்கியம் பெற்றோம். 102 ஸ்லோகங்களும் இப்போ பிராட்டியினுடைய ஒரு அனுபவம், அழ்வான் எப்படியெல்லாம் பிராட்டியை அனுபவிச்சாருன்றத பத்தி பார்க்கணும். இந்த தேவ பெருமாள் விஷயமான வரதராஜ ஸ்தவத்தை சொன்ன உடனே ஸ்ரீஸ்தவத்தை சொல்றதுக்கு ஒரு காரணம், சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு நினைத்தளவும் தெரியாதவர்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார். ஒரு க்ஷணகாலம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துட்டிருக்காளாம், இந்த தேவ பெருமாளை விட்டு பெருந்தேவி தாயா பிரியாதவளாக இருந்துட்டிருக்கா, மகாலட்சுமி பிரியாதவளாக இருந்துட்டிருக்கா, எப்பவும் இருந்துட்டிருக்காருன்னு சொல்லி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறா நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். இறையும் அகலகில்லேன், நான் ஒரு நிமிஷம் கூட ஒன்னு விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிச்சு. யாருடைய வார்த்தை இது? பிராட்டியினுடைய வார்த்தை. இறைப்பொழுதும் இறைப்பொழுதுன்னு ஒரு அல்பமான ஒரு நொடி, இந்த ஒரு க்ஷணம் கூட ஒன்னை விட்டு நான் தெரிய மாட்டேன்னு அந்த பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணுகிற மகாலட்சுமி என்று அர்த்தம். பெருமாளுக்கு வரக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் பிராட்டியினால ஏற்படுறது. பிராட்டிக்கு வரக்கூடிய ஏற்றங்கள்லாம் பெருமாள்னால ஏற்படுறது. இவர் ரெண்டு பேரையும் சேர்ந்து இருக்கிற ஒரு மிதுனம், அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் தான் லோகத்தார் எல்லாருக்குமே நமக்கெல்லாம் ஏற்படுறது என்பது முக்கியமான விஷயம். பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அத்தனை குணங்களும் பிராட்டியின் இடத்துல இருந்துச்சு. பெருமாளிடத்துல என்னென்ன கல்யாண குணங்கள்லாம் இருந்துருக்கோ எல்லாத்துலேயும் பெருமாள் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் பிராட்டிக்கு அன்பையும் இருந்துருக்கு. இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஐக்கரசியம், ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்தொற்றுமை. இந்த கருத்தொற்றுமையை கொண்டுதான் இவா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாவற்றையும் பண்ணுகிறார்கள் என்பது. இது நிர்வாதமான ஒரு விஷயம். யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா, விஷ்ணு புராணத்துல சொல்ற, யதா சர்வகதா விஷ்ணு, பெருமாள் எப்படி எல்லா இடத்திலையும் மேய்க்கமர நிறைந்திருக்கிறோ, அதனால என்ன அர்த்தம், பெருமாள் விபுவா இருக்கேன்னு அர்த்தம். ததைவேயம் த்விஜோத்தமா, அதே மாதிரிதான் ஈயம் ஈயம் மகாலட்சுமி அப்படின்னு இந்த மகாலட்சுமியும் கூட எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்து இருக்கிறாள் என்று அர்த்தம்.
பல பிரமாணங்கள் கூறுகின்றன. மகாலட்சுமி பெருமாளை போலவே விபுவாக இருந்திருக்கா, பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்திருந்திருக்கிற ஒரு மிதனம்தான் ஈஸ்வர கோட்டியில் ஈஸ்வரனாக திகழ்கிறார்கள். ஆகையால நம்மை ஆள்பவர்கள் உலகத்துக்கெல்லாம் ஆளும் தன்மை ஈஸ்வரத்துவன்றது யாரிடத்துல இருக்குன்னாக்க, பெருமாள் ஒத்தரிடத்துல மாத்திரமில்ல, பிராட்டி ஒத்தி இடத்துல மாத்திரமில்ல, இவர் ரெண்டு பேரும் இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் இடத்துலதான் அந்த ஈஸ்வரத்துவன்றது இருந்திருக்கிறோம். பெருமாளுக்கு என்னென்ன சாமர்த்தியம் இருக்குமோ அத்தனை சாமர்த்தியமும் பிராட்டிக்கும் இருக்கு, அதுல ஒன்றும் குறவே இல்லை. சீதா பிராட்டி சொல்றா, நத்தா குர்மி திசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு. நான் மனசு வச்சேன்னாக்க என்ன பண்ண முடியும், உன்னை ஒரே க்ஷணத்துல பஸ்மமா ஆக்கிவிடும். பஸ்மார்க தேஜஸ், என்னுடைய தேஜஸ் அப்படிப்பட்ட தேஜஸாக இருந்தது. நான் உட்காந்து அழுதுன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னிடத்துல உன்னிடத்துல கெஞ்சின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீ பண்ணிட்டு போய் நீ ஏன் என்ன பஸ்மமா ஆக்கலாம் அப்படின்னு அசந்தேஷாத்து ராமஸ்யம். ராமர் சொல்லல என்னால உன்னை ரட்சிக்க முடியாது, நீயே உனக்கு ரட்சிக்க வேண்டியது உனக்கு என்ன உண்டோ, இப்பெல்லாம் லோகத்துல சொல்றாள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லிக்கிறாள், அதை நீயே பார்த்துக்கணும்னு ராமர் அவரிடத்துல சொல்லல. என்ன அங்க ஒரு அபிநயம் தான், இவர் ரெண்டு பேரும் மனுஷனாகவும், அதாவது பெருமாள் ராமன் மனுஷனாகவும் பிராட்டியும் ஒரு மனுஷ அவதாரம் சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால ஒரு அபிநயம் பண்றதுனால மனுஷனுக்கு உண்டான தர்மங்கள், கணவனுக்கு உண்டான தர்மம் மனைவியை ரட்சணம் பண்றது, குடும்பத்தை ரட்சணம் பண்றது, இதெல்லாம் கணவனுக்கு உண்டான தர்மங்கள். அந்த தர்மங்களை ராமரும் பரிபாலனும் பண்ற. ஆகையால என்னால உன்னை ரட்சிக்க முடியாது, நீயே உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லல, இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்துல, அதனாலதான் நான் பண்ணலன்னார். தர்மத்தை பரிபாலனம் பண்றேன், அனாவசியமா என்னுடைய ஒரு தப்போபலத்தை தபசகா பரிபாலம் தப்போபலத்தை வீணாக்கிறதுக்கு விரும்பல. இந்த அல்பமா இருந்திருக்கிற ராமன ராவணன ஒரு தன்னுடைய தேஜஸ்னால அழிக்கிறதுக்கு விரும்பல சீதா பிராட்டி. இதே சீதா பிராட்டி தனக்குன்னு வரச்சே நத்ராகுர்மி திசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு ஒன்ன நான் அழிக்காது இருந்துருக்கேன், எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இந்த சிரமத்தை நான் பட்டுக்கிறேன்னு தனக்குன்னு வரத்தையே சொல்லிக்கிறேன். இதே சிறிய திருவடிக்கு ஒரு சிரமம் வருதுன்னு தெரியுது, அப்ப பிரார்த்தனை பண்ற, அதுதான் அங்கதான் ஒரு சாஸ்திரம். இதே சிறிய திருவடிக்கு எல்லாரும் அங்க என்ன பண்றான்னா, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தால கட்டி போட்டுடுறான் சிறிய திருவடி. கட்டி போட்ட பிற்பாடு அந்த ராவண அந்த அசுர பிரகிருதிகள்லாம் இருக்கிறவா எல்லாருமே அசுரால்லாம் ராட்சசால் மொக்க பேரும் பிரம்மாஸ்திரத்தினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கல. பிரம்மாஸ்திரத்தினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்காததுனால அவ மொத்த பேரும் என்ன பண்ணிட்டான்னா, அததிகள் பைத்து மாட்டோம் அங்கிருக்கிற சணல்லையும் துணியையும் கொண்டு வந்து கட்டுறது. இதை போட்டு அனுமாரை கட்டினாக்கா பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போயிடுச்சு. விடுபட்டு போன பிற்பாடு இந்த அனுமார் அப்பவும் வாய்மூண்டு இருக்கு, ஏன்னா ராவணனுடைய சபையை பார்க்கணும், அந்த தெரு மொத்தத்தையும் பார்க்கணும், அந்த ராவணனுடைய அரண்மனை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் இங்க வந்திருக்கிறத தான் இங்க வந்திருக்கிறத ராவணன் உணரணும் என்கிற ஒரு பல காரணங்களை முன்னிட்டு அந்த ராவண சபைக்கு போறேன். அங்க நடக்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அப்ப கடைசியில விபீஷணனுடைய வார்த்தைய கேட்டு குரங்கா இருக்கிற குரங்குக்கெல்லாம் வால்ல ரொம்ப பிரீத்தி அதிகம், ஆகையால வால்ல நெருப்பு வச்சுடும்னு விபீஷணர் சொல்ற. அதுக்காக இருக்கிற எண்ணெய் எல்லாம் கொண்டு கொட்டி, நெய் எண்ணெய் எல்லாம் கொண்டு கொட்டி வால்ல கொண்டு நெருப்பு வச்சார். நெருப்பு வச்சா ஜுவலிக்கிறது, இந்த ஜுவலிச்சாக்க அங்கேருந்து மீதி ராட்சசெல்லாம் வந்து சொல்ற,
உன்னோட மூஞ்செல்லாம் சகிக்கவேன்னு இருந்த ஒரு குரங்கு பேசிருந்த அந்த குரங்குக்கு வால்ல நெருப்பு வச்சுட்டு வீச்சி வீச்சியா அப்ப இழுத்துட்டு போற என்ன மீதி ராட்சஸ் எல்லாம் வந்து சீதா பிராட்டி இடத்துல சொல்றா. அந்த வார்த்தைய கேட்ட உடனே தன்னால தாங்கிக்க முடியலையா, தனக்கு ஏற்படுற சிரமத்தை இவள் தாங்கிக்கிறார், ராவணன் மூலமா வர சிரமத்தை தாங்கிக்கிறார், தன்னுடைய பக்தனாக தன்னை ஆசிரியச்சு வந்திருக்கிற ஹனுமாருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டாக்க அவரால் தாங்கிக்க முடியலையா, சீதா பிராட்டியால தாங்கிக்க முடியலையா. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, என்னிடத்துல ஏகபத்னி விரதத்துவம் கணக்கு இருந்ததுன்னாக்கா, ஏகபத்னின்னாக்கா இந்த இடத்துல ஏகஹா பதிஹி யஸ்யாஹ சாந்தம், அதாவது ராமனை தவிர வேற யாரையும் நான் மனசால கூட நினைத்தது இல்லைன்றது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்கா அக்னியை பார்த்து பிரார்த்தனை பண்ற வார்த்தை இது, சொல்ற வார்த்தை இது. சீதோ பவ ஹனுமதாங்க, ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக இருக்கணும், குளிர்ந்தவனாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ற. இது என்ன, இது இந்த பிரார்த்தனையே சரியான பிரார்த்தனையா இருக்குமான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். உஷ்ணஸ்பர்ஷ அக்னிக்கு சுவாவமே சுடுறது தான் சுவாவம். சீதஸ்பர்ஷவ தியாபகான்னு சொல்ல சொல்றோம், ஜலத்துக்கு சுவாவம் குளிர்ச்சியா இருக்கிறது. இப்போ இயல்பாகவே சுடுபவனாக இருக்கிறத இருக்கிற அக்னிய பார்த்து அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு நீ ஹனுமானுக்கு குளிர்ச்சியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற, தன்னுடைய இயல்பான நிலையை ஒட்டுன்னு பிரார்த்தனை பண்ற, அதுதான் அங்க விசேஷம். நெருப்பு நான் தொட்டாலும் நீங்க தொட்டாலும் யார் தொட்டாலும் அது சுடதான் சுடும். அப்போ அக்னியினுடைய சஞ்சோகம், அக்னியினுடைய சேர்க்கை இருந்ததுன்னா கட்டாயம் ஹனுமானுக்கு சுடதான் சுடணும். ஆனா சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனை என்னன்னா, தன்னுடைய இயல்பான குணத்தையும் நீ விட்டு கொடுத்துட்டு நீ வந்தேரியான ஒரு குணத்தை நீ ஆசிரியக்கணும், உன்னிடத்துல அக்னி பகவான் இடத்துல குளிர்ச்சின்றது கிடையவே கிடையாது, ஆனா ஜலத்துல இருக்கக்கூடிய குணத்தை உடையவனாக நீ இருந்து ஹனுமானை பொறுத்த வரைக்கும் சீதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி பிரார்த்தனை பண்றதுனால ஹனுமானுக்கு இவ வால்ல நெருப்பு வச்சா கூட துளி கூட சுடல. இப்படி சீதா பிராட்டி, அதாவது பெரிய பிராட்டியாருடைய மகாத்மன்றது அந்தந்த வஸ்துக்களுடைய இயல்பான தன்மையை கூட மாற்றக்கூடியதாக இருந்திருக்குன்றதுக்காக சொல்றோம் இந்த விஷயம். அப்ப பெருமாளுக்கு எப்படி எப்படி எல்லாம் ஒரு சர்வஜ்ஞத்த சர்வசக்தித்வாதி குணங்கள்லாம் எல்லாம் எப்படி இருந்திருக்கோ அவ எல்லாமே பிராட்டிக்கும் இருக்கின்றன, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பெருமாள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் பண்ண நினைக்கிற கூடிய தர்ம காரியங்கள் எல்லாவற்றிலையும் பிராட்டினுடைய பங்கும் இருக்கு. எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிரகீஸ்வ பாணினான்னு சொல்லிக்கின்ற தசரத் ஜனக மகாராஜா ராமனுக்கு சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே அந்த சீதா பிராட்டியை யாருன்னு சொல்லி சொல்றாருன்றதுதான் அந்த சுவாரஸ்யம். இயம் சீதா மமசதா சகதர்மச்சரீதவ மமசுதா இயம் சீதா, என்னுடைய பெண்ணாக இருந்திருக்கிற இந்த சீதையானவள் உன்னை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்திருக்கான்னா சகதர்மச்சரி, தவ சகதர்மச்சரி,
நீ எந்த எந்த தர்ம காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பவள் என்று சொல்றார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ராவணை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தர்மம் பிரதானம்? ராமாயணத்துல சொல்ற அனுஷ்டிக்கிற தர்மம் என்னன்னா சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு தர்மம். அந்த தர்மத்தை தான் ராமர் ஆரம்பத்துல இருந்து பாலகாண்டத்துல இருந்து பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அதை அனுஷ்டிச்சு காமிக்கிறேன். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாசித்தே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யதத் விரதம் மம என்று ராமர் தன் திருவாக்கினால சொல்ற வார்த்தை, பெருமாளே சொல்ற வார்த்தை. விபீஷணன் சொல்ற சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்த மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நான் விபீஷணம் வந்திருக்கேன்றத நீ சொல்லுன்னு சொல்ற, யாருன்ட்டு போய் சொல்லணும்னு? சர்வலோக சரண்யாயன்னர், எல்லா லோகத்துக்கும் இன்னார் இனியார்னு பார்க்காத மனுஷன் பிராணி தேவதைகள் ராட்சசன் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லாராலையும் சரண்யனாக சரணமடைய தகுந்தவனாக பற்ற தகுந்தவனாக எழுந்தருளி இருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லுகின்ற இதையே தான் பெருமான் சொல்றார். சகதேவ பிரபன்னாய நீ ஒரே ஒரு முறை என்னிடத்துல சரணாகதி பண்ணா போறோம், தவாஸ்மீதி செய்யாச்சிட்டே உனக்கு அடைக்கலமாக இருக்கிற வஸ்துவாக நான் ஆகிறேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்க அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் அம்மா, சர்வபூதேபியோ அபயம் ததாமி ஏததேவ விரதம் அம்மா, இதுதான் என்னுடைய விரதம்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட சரணாகத ரக்ஷணம் விரதத்துல பிராட்டி பிராட்டியினுடைய அன்வயம் முழுசா இருக்கு என்பதுதான் தெரியப்படுத்துற. அத்ததான் சகதர்ம சரீதவான்னு அந்த இடத்துல ஜனக மகாராஜா சொல்ற வார்த்தை. நீ அனுஷ்டிக்கிற சரணாகத ரக்ஷணத்துல உனக்கு உறுதுணையாக இருந்து பிராட்டி உன்னுடைய தர்மங்கள், நீ அந்த தர்மங்களை முழுமையாக பரிபாலனம் பண்ணுவதற்கு ஏற்றவளாக இருப்பாள் இந்த சீதா பிராட்டி என்று சொல்ற. ஆகையால மகாலட்சுமி பெருமாள் அனுஷ்டிக்கிற தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் பெருமாளோட கூடவே இருந்து அவ எல்லாரையும் ரக்ஷணம் பண்றவளாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்றோம். ஆகாரத்ய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்று சொல்ற. இது ஆகாரத்ரயம். பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், மூன்று நிலைப்பாடுகள் உள்ளன என்று சொல்ற. அவை எவை? பெருமாளிடத்துல இல்லாத ஒரு ஆகாரம் பிராட்டியினிடத்துல இருந்திருக்கான், புருஷகாரத்வம். நம்ம மாதிரி இருக்கிறவாள எப்படி நாம போய் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு பெருமாள் திருவடியில எப்படி நாம சரணாகதி பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணுவானா, பிராட்டி புருஷகாரம் பண்ணி நமக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ண வைப்பா, ஆகையால அவள் சிபார்சு பண்ணுவா. அவளுடைய சிபார்சுன்றது மறுக்க ஒண்ணாதது, தட்ட ஒண்ணாதது. பிராட்டி கணக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னாக்க பெருமாள் அதுக்கு மேல பதிலே சொல்ல மாட்டேறான். ஆகையால பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் புருஷகாரத்வம் என்பது. அடுத்தது உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டுமே. பெருமாள் சித்தோபாயமாக இருந்திருக்க, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், அவதாரிக்க தான் நான் சொல்றேன். நானு
இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு பிராட்டியினுடைய பெருமையை பற்றி சொல்லச்சு. சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிச்சிருக்கிற பிரகாரத்தில் பிராட்டியினுடைய மகிமையை பற்றி முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நாம் பெருமாள் உபாயமாக இருக்க நம்ம எல்லாரையும் அழைச்சும் போறவராக, அதாவது மோட்சரூபமான பலத்தை பெறுவதற்கு பெருமாள் உபாயமாக இருக்கார்னு சொல்ல சொல்றோம். பெருமாள் மாத்திரம் உபாயமாக இல்லை, பெருமாள் தாயார், தாயாரோடு சேர்ந்த எப்படிப்பட்ட பெருமாள் உபாயமாக இருக்கார்னா, வெறும் பெருமாள் உபாயமாக இல்லை, தாயாரோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் தான் உபாயமாக இருக்கார்னு சொல்றார். அப்போ அந்த உபாயத்துவத்திலையும் யுத்தோபாயம்னு சொல்றாங்க, யுத்தோபாயம் சாத்தியோபாயம் என்று இந்த உபாயங்களை இரண்டாக பிரிக்கிற, சாத்தியோபாயம்னாக்கா நாம அனுஷ்டிக்க வேண்டிய உபாயம், பக்தி பிரபத்தி என்று சொல்லப்படுபவை. சந்திரமானிடத்துல சரணாகதி பண்றதுக்கு நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏற்கனவே இருந்துருக்கிறது சித்தமா இருந்துருக்கிற உபாயம். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றோம், சித்தோபாயத்துக்கும் சாத்தியோபாயத்துக்கும். நாம இங்க இருந்து காஞ்சிபுரம் போனோம், இல்ல வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகணும். இப்ப எந்த மார்க்கத்தால போறோன்றது ஒண்ணு இருக்கு இல்லையோ. இப்ப இந்த மார்க்கத்தால போனோம்னா அந்த மார்க்கத்துக்கு உண்டான ரோடு எல்லாம் இருக்க, அந்த சாலையெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு. அந்த சாலையில போறோம், அந்த ரோட்ல நாம போறோம், இந்த ரோடு உபாயமா இருந்துருக்கு. நாம கார்லயோ பஸ்லயோ எதுலயோ போறோம் நம்ம, இது நாம எடுத்துட்டு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உபாயம், இது சாத்தியமான உபாயம். நம்ம கார் எடுத்துட்டு போறதுனால இந்த காரு நம்மளை கொண்டு போய், இந்த கார்ல போறது நம்ம கொண்டு போய் இடத்துல விடுறது. ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற உபாயம் சித்த உபாயம் எதுன்னாக்க அந்த சாலை. அந்த மாதிரி பெருமாள் எப்பவும் இருந்துட்டு இருக்க, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்துட்டு இருக்க, அவர் சித்த உபாயமாக இருந்துட்டு இருக்கார், அவர் தான் உபாயமாக இருந்துட்டு இருக்க. அவரை நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு வழி, அவருடைய அனுகிரகத்துக்கு காரணமாக இருக்கிறது தான் சாத்தியோபாயம். நமக்கு அனுகிரகம் பண்ண பிரசாதம், பிரசாதோன்முகனாக ஆறதுக்காக பக்தி பிரபத்தியை நாம பண்றோன்றத சொல்லியிருக்கோம். இப்போ சித்தோபாயமாக இருந்திருக்கிறது பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாளும் பிராட்டியமாக இருந்திருக்கிறார்கள் என்றது. எமேவைஸ்வரணத்தே தேன லப்தகாங்க, பெருமாள் யார நினைக்கிறோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும். நாம என்னதான் கரடியா கத்தினா கூட பெருமாளுடைய திருவுள்ளம் கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்க நம்மளால பெருமாளை அடைய முடியாது. அப்ப அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு எண்ணம், அதுதான் நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து மீட்டு ஸ்ரீவைகுண்டத்துல போய் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக வைக்கிறதுன்னு சொன்னோம்னா, அதுல எந்த விதமான அதிசயம் இல்லை. இப்படி நம்மளை அடைவிப்பவர்களாக இருக்கிறவா அந்த திவ்ய தம்பதிகள். அப்போ இதுல பிராபகத்துவம் அடைவிப்பதுன்றது இருக்க, அந்த ஒரு நிலைப்பாடும் பிராட்டிக்கு இருக்கு. இது ஒரு ஆகாரம். இப்ப இந்த ரெண்டாவது ஆகாரம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானாக்க நாம கைங்கரியம் பண்ண போறோம். அந்த கைங்கரியத்தை யாருக்கு பண்ண போறோம்? கைங்கரியம்னா அதுக்கு பிரதம் மந்திரி சொல்லணுமோ இல்லையோ, யாருக்கு கைங்கரியம்ன்றது சொல்லணுமோ இல்லையோ. அந்த யாருக்கு கைங்கரியம்னு சொல்லணும்னாக்க, பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் அவளுக்கு தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும். அப்போ இது மூணாவது ஆகாரம், பிராப்தி ஆகாரம். பிராபகத்துவம் பிராப்தித்வம் எல்லாமே புருஷகாரத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆகாரங்களை உடையவளாக இருந்திருக்க பிராட்டி மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஆழ்வான் அருள் செய்தது தான் இந்த ஸ்ரீஸ்தவம் தான். பிராட்டி விஷயமாக ஸ்தோத்திரங்கள்லாம் அளவு உள்ளன. அளவந்தர்,
சதுஸ்லோகி காந்தஸ்தே பிரபோதமஹா பணிபதி சையாசனம் வாகனம்னு சொல்லிட்டு சதுஸ்லோகி என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை, பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரத்தை அனுகிரகிச்சிருக்கேன். ஆழ்வான் ஸ்ரீஸ்தவம் பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோசத்து அருளி செய்திருக்கார். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி சாதிச்சிருக்கார். இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், முக்கியோத்தேசியமாக சொல்லப்படுகிறது. பெருமாளும் பிராட்டியும் ஒரே எண்ணத்தோடு இருந்துருக்கிறவா, பெருமாளும் பிராட்டியும் எல்லா காரியத்திலையும் சேர்ந்தே தான் அவ செஞ்சின்றிருக்கா, பெருமாளுடைய ஒவ்வொரு காரியமும் கூட பிராட்டியினுடைய அனுமதியின் பேரில் தான், அனுமதினாக்க அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்த கருத்துன்றது ஏற்பட்ட பிறகுதான் அந்த செயல்கள் நடைபெறுகின்றன. ஈஸ்வரனாக பெருமாள் இருக்கேன்னாக்க ஈஸ்வரியாக பிராட்டி இருந்துருக்கா. ஈஸ்வரியும் சர்வபூதானாம், இது வேதம் சொல்றது. இதெல்லாம் பல பிரமாணங்கள்னால நிரூபணம் செய்யப்பட்ட சில விஷயங்கள். ஆகையால அந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்துருக்கிறவா, பெருமாள் எப்படி விபுவா இருந்துட்டு சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கிறோ, அதே மாதிரி பிராட்டியும் விபுவா இருந்துட்டு சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியாக திகழ்கிறார்கள் என்று சொல்றாரு. இவா ரெண்டு பேரும் சரணாகத பரித்ராண சப்தந்து தீட்சிதராக பெருமாள் இருந்துருக்கு. அந்த தீட்சைன்றது இருக்க, இது ஒரு யாகம். அதாவது சரணாகத பரித்ராணம், சரணாகத்தால ரட்சணம் பண்றதுன்றதாக இருந்துருக்கிற ஒரு யாகம். அந்த யாகத்துல தீட்சிதராக பெருமாள் இருக்கேன்னாக்க, யாகம்னு சொல்லியாச்சுன்னா பத்னி இல்லாத யாகம் கிடையாது. பத்திர்னோ யஜ்ஞ சஞ்சோகேன்னு சொல்லச்சு. பத்னின்ற பேரே எப்படி வருதுன்னாக்க, யஜ்ஞத்துல யாகத்துல கூட சேர்ந்து பண்றது. இங்க யாகரூபமான தர்மத்தை அனுப்பிக்கணும்னாக்கா பத்னி வேணும். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தேவாது. சத்யவிரத க்ஷேத்திரத்துல ஆரம்பிக்கிறேன். அப்ப பத்னியினுடைய சாபேட்சம், பத்னியினுடைய பத்னி இருந்தாதான் யாகம் பண்ண முடியும். ஆயால சரஸ்வதியை போய் கூப்பிடுறேன், வசிஷ்டனை விட்டு அனுப்பிச்சு சரஸ்வதியை போட்டு கூப்பிடுறேன், அவ வரமாட்டேன்றதெல்லாம், இதெல்லாம் ஒரு அஸ்திரி மகாத்மத்துல சொல்லிருக்கிற சில விஷயங்கள். இப்போ யாகம்னு ஒன்றாக்க கண்டிப்பா பத்னி இருக்கணும், தம்பதிகளாக தான் அந்த யாகத்தை அனுஷ்டிக்க முடியும் என்பது சாஸ்திரம் சொல்றது. அதே சாஸ்திரம் தான் சொல்றது, பெருமாள் ஒரு யாகம் பண்றேன், என்ன யாகம்னா யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்றேன்னு யாகம் சொல்றேன். அதுல தீட்சிதான்னு சொல்றது, யாகம் பண்றதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த யாகசாலை உள்ள போயிட்டாள்னாக்க அவ தீட்சிதான்னு சொல்றது. பெருமாள் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார், இந்த ஒரு யாகம் பண்றதா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சங்கல்பம் பண்ணிண்டாக்க இந்த யாகத்துக்கு உறுதுணையாக பத்னியாக இருந்திருக்கிறவும் மகாலட்சுமி. ஆகையால இப்ப யாகம் மகாலட்சுமி இல்லாத யாகம் நடக்குமா, நடக்காது. அப்ப சரணாகத பரித்ராணமாகிற ஒரு யாகத்துல ரெண்டு பேருக்கும் அன்வயம் இருக்கு. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கும் அன்வயம் இருக்கு. அததான் சகதர்ம சரீதவான்னு ஜனக மகாராஜாவுடைய வார்த்தையினால வால்மீகி பகவான் நமக்கு விளக்குகிறார். இப்படி பெருமாளுடைய ஒவ்வொரு செயல்லையும் எங்கெங்கெல்லாம் பிராட்டிய சொல்ல பிராட்டி சொல்லப்படுகிறாளோ அங்கெல்லாம் பெருமாளும் சொல்லப்படுகிறார்னு அர்த்தம். எங்கெல்லாம் பெருமாள் சொல்லப்படுகிறாரோ அங்கெல்லாம் பிராட்டியும் சொல்லப்படும். வேதத்துல நிறைய இடத்துல பெருமாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா பிராட்டியை பத்தி சில இடங்கள்ல தானே சொல்லியிருக்கு என்று கேட்ட, நீ நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்க பெருமாளை சொல்லியிருக்காளோ அங்க எல்லாம் மகாலட்சுமியோட கூட இருக்கிற பெருமாளுடைய வைபவத்தை தான் வேதம் சொல்றதே தவிர தனியான விஷயத்தை சொல்லல, வெறும் பெருமாளை சொல்லல. பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே கூட அகான்றது சொல்லச்சு
அகாரார்த்தோ விஷ்ணுன்னு பெருமாளை சொல்றதுன்னு சொல்றோம். இப்படி சொன்னா கூட வெறும் பெருமாளை சொல்லல, பிராட்டியோடு இருந்துருக்கிற பெருமாளை தான் சொல்ற. இப்படி நாம பெருமாளுக்கு ஹவிர் நிவேதனம் பண்றோம், பெருமாள் திருவாராதனம் பண்றோம். அப்ப திருவாராதனம் பண்ணச்சே தாளக்கிராம சிலையில பெருமாளை நாம இது பண்ணி சாநித்திய யாச்சனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அமுதிபடி நிவேதனம் பண்ணச்சே பிராட்டியோடு கூட சேர்ந்து இருக்கிற பெருமாளை தான் நாம அவருக்கு அமுதுபடி நிவேதனம் பண்றதெல்லாம் பண்றோம். அப்படிதான் பண்ணணும். ஆனா அதுல ஏதனா மாறுபாடு இருந்துன்னாக்க அதை மாத்திக்கோங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒத்த கருத்தோட இருந்திருக்கிற பிராட்டியினுடைய பெருமைய ஆழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல சாதிக்கின்ற இது பிராட்டியினுடைய பெருமை பல பிரகாரமாக சொல்லப்படுறதோட மாத்திரமில்லை, பிராட்டியினுடைய பெருமைக்கு பிரமாணமாகவும் இந்த ஸ்ரீஸ்தவம் திகழ்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையால அடுத்த உபன்யாசத்திலிருந்து இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எல்லா விதமாகவும் நமக்கு அனுகிரகம் பண்ற பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அவதாரிக்கைய இதோட நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.